ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிமல் சயின்டிஸ்ட். நீங்கள் கேட்குறது பார்க்குறது அனிமல் சயின்டிஸ்ட். வீடியோக்களை பத்து மணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாட் அண்ட் க்யூட் பட் டேஞ்சர்ஸ், அதாவது டெட்லி அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அழகாக இருக்கிற பட் டேஞ்சர்ஸான, அழகில் தான் ஆபத்து இருக்கும், அழகுனாலே ஆபத்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற டாப் டென் அனிமல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டென்த்தில் இருக்கிறது வந்து ஸ்டிங்ரே. இது பெருசாக யாருக்கும் தெரியாது. இது ஏன் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஸ்டிங் இருக்குல்ல, ஸ்டிங்ரேன்னு பேரில் இருக்குது, அந்த ஸ்டிங்ஸில் வந்து வெனம் இருக்குமா, அதாவது வெனமஸாக இருக்குமா, அதனால தான் இது டேஞ்சராக இருக்குது. பட் உருசதெல்லாம் இதை விட டேஞ்சரஸாக இருக்குதுன்றதால தான் இதை பத்தாவதுல போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இதோட ஸ்டிங்ஸ் வெனமஸாக இருந்தாலும், ஆக்சுவலி இது ஒரு ஜென்டிலாக சாதுவான அனிமல் தான். ஒரு வேலை இதுக்கு ஏதாவது தொந்தரவு இல்லை, இதுக்கு ஒரு பிரச்சனை தான் தான் வந்து இது இந்த மாதிரி இதை வச்சு கொடுத்துடுமா, இல்லாட்டி நம்மளே வாலண்டியாக அது தொடரணுங்கிற பேரில் குத்திக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ வந்து இப்படி அதுக்கிட்ட டேஞ்சராக இருக்குது வெப்பன்ஸு. பட் அது நல்ல வேலை இப்போ ஏற்பட்ட மாதிரி ஒன்று வந்து ஒரு அக்ரெசிவான அனிமல் இல்லை. அப்புறமேலாம் இருக்குது காலி. அது ஒம்பது இடத்துல இருக்குது ஸ்வான். என்னடா ஸ்வான்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது ஏன் டெட்லி அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்பவே அக்ரெசிவ். மெயினாக அதோட முட்டை பக்கத்தில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பக்கத்தில் எப்படின்னா, முதல்ல பாட்டு வேகமாக அதோட அந்த ரெக்கைகளை வந்து அந்த மாதிரி போட்டு அடித்து நம்மளை பயமுத்துற மாதிரி பண்ணோம். ஒரு சில மிக்ஸ்லாம் இருக்குது, அதை பொறுத்த வரைக்கும் கால் கையெல்லாம் அது உடச்சிருமா. பட் அந்தளவுக்கு அதோடய விங்ஸ் வந்து பவர்ஃபுல் கிடையாது. அது வந்து மிக்ஸ் அது உண்மையில யாரும் நினச்சிடாதீங்க. அடுத்தது எட்டாவது இடத்துல இருக்குது சைபீரிய சிப்மங்க்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒன்பதாவது பத்தாவது இடத்துல இருக்கிறதுலாம் டேஞ்சர்ஸாக டெட்லியாக தான் இருந்துச்சு. ஸ்வான் ஓகே, பட் இருந்தாலும் அழகு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் லீடிங்கில் இருக்குது. இந்த மூணுத்தில் கம்பேர் பண்ண மூகுது. என்ன கேட்டால் ஓவராலாகவே இன்னும் ஒரு அனிமல் இருக்குது, அதுதான் என்ன கேட்டால் அழகு. அப்புறமா இது இது ரெண்டு தான் எனக்கு அழகாக தெரியுது. இது பார்க்கவே அனிமல் மாதிரி அழகாக இருக்குல்ல. இது ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மெயினாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரேபிஸ், அந்த மாதிரி ஒன்று டிசீஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுமா. எப்படின்னா கடிக்கிற வந்து இது டேஞ்சரஸாக இருக்குது. அடுத்தது ஏழாவது இடத்துல இருக்குது எலிஃபன்ட்ஸ். இது வந்து ஏன் டெட்லி அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப பெருசு வந்து கொஞ்சம் ரொம்ப வச்சுக்கூட, அதை தாண்டி அக்ரெசிவ்வும். அதுவும் அது எப்பயுமே அக்ரெசிவாக இருக்காது, குட்டி போட்ட டைமில் இல்லாட்டி ரொம்ப சிக்காக இன்ஜூர்டாக இருக்கும். இதை தாண்டி இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அனிமல்ஸ் எல்லாம், அது லேண்டில் ரொம்பவே பெருசு, இருக்கிறதுலே பெருசு. பட் எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னா, யானையை கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா சும்மாவே இருக்கிற சிங்க கூட்டத்தெலாம் போய் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கும் சும்மா முட்டுற மாதிரி. சிங்கம் வேறு வழி இல்லாமல் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அடங்கி போடுறத தவிர வேறு வழி இல்லாமல் போகும். அதுக்கு யானையெல்லாம் ராஜாங்க சொல்லிட முடியாது. என்ன இருந்தாலும் சிங்கம் மாதிரி கெத்து வருமா. அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்குது ஹிப்போபட்டமஸ். யானையை பார்த்துட்டோம், அப்போ நீர் யானையை பார்க்காம இருந்தால் எப்படி? ஆமாம், ஹிப்போபட்டமஸ் இது ஏன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், இது ஏன் டேஞ்சரஸ்னு. இதோட அக்ரெசிவ்னஸால தான். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட பெரிய ஃபுல்லாக அந்த டஸ்க்ஸும் தான். இது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். நான் நார்மல் அனிமல் போட்டிங்கன்னா அது ரொம்ப பின்னாடி தான் இருக்கும். பட் லேண்ட் அனிமல் போட்டோம்னா தான் கொஞ்சம் ஒரு மூணாவது ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு அஞ்சாவதுக்குள்ளே வந்துடும். ஏன்னா இது பிரச்சனையாக இருக்குது அந்த ஜிராஃபிஸும் ரைனோஸும் தான், அதுவும் வரதால் குழப்பமாக இருக்கும். பட் எப்பயுமே ஃபஸ்ட் எலிஃபண்ட் தான். ஸோ இதுவும் ஹிப்போ போட்டோமஸ் ஜிராஃபி ரைனோ இது மூணு மாறி மாறி ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கும் பின்னாடி. ஸோ இது வந்து ரொம்ப அக்ரெசிவ் தான், ரொம்பவே பயமுத்துற மாதிரி. நம்மளை எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான ஒரு டேஞ்சரஸான டெட்லியான அனிமல் தான். பல பேர் கார்னிவர்ஸ்ன்னு நினச்சிருப்பீங்க, இல்லை அது தப்பி தி ஹெர்பிவர்ஸ். ஸோ அதை தாண்டி நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்குது பாட்டில் நோஸ் டால்ஃபின். இது வந்து டெட்லி. ஏன்னா வந்து பொதுவாகவே டால்ஃபின்ஸ் வந்து அப்படி தான் டெட்லி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட் டீத் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாது தான் இருக்குது. பட் கில்லர் வேர்ஸ்னு பார்க்கும்போது பொதுவாகவே அது அப்பாக்ஸ் ப்ரெடேட்டர் கிங் ஆஃப் தி சீ அப்படின்னு கேட்டால் கூட ஆக்சுவலி கில்லர் வேல்ஸ் தான் வந்துருக்கணும். பட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்னால ஷார்க் இருக்கே தான் இப்போ நான் டாப் டென் கிங்ஸின் அனிமல்ஸில் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, இதை தாண்டி இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இது ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் அனிமல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இதை தாண்டி நாலாவது இடத்துல இருக்கிறது சிம்பான்சி. சிம்பான்சிஸ் வந்து டேஞ்சரஸ் ஆன, ஏன்னா அது ரொம்ப அக்ரெசிவாக
வந்து பல பேருக்கு தெரியாது. இதை தாண்டி இதுங்க தான் ஒன் ஆஃப் தி இன்டெலிஜென்ட் அனிமல் டால்ஃபின் மாதிரியே. ஏன் தெரியல, எல்லாமே கொஞ்சம் ஒரே லைனில் வர மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்டிங்ரே, ஸ்வான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. சைபீரியன் சிப்மங்க்ஸ் தான் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இதை தாண்டி எலிஃபண்ட் ஹிப்போபட்டமஸ்லாம் ரொம்ப பெருசு. இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபின் சிம்பான்சிஸ்லாம் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புத்திசாலிங்க. இதை தாண்டி வச்சு வர்றதும் அதே மாதிரி தான், லிங்காக இருக்கா இல்லை சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கன்றோம். அடுத்தது மூணாவது இருக்கிறது டக் பில்டு பிளாட்டிஃபஸ். இங்கே பார்த்தா தெரியும் என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு. ஆமாம், ரொம்ப வித்தியாசமானது தான். இது ஏன் டெட் அப்படின்னு பார்த்தோன்னா இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா வேணாம். அது மட்டும் இல்லாமல் இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் பட் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அது இதுங்க மேமல்ஸா, ஆனால் வந்து முட்டை போட்டு தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா? ஏன்னா பொதுவாகவே மேமல்ஸ் வந்து கிவ் பர்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை யங் ஒன்ஸ் அப்படியே வயிற்றுல வந்துடும். பட் இதுங்க அப்படி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமா அப்படியே முட்டை போடுமா? இது மட்டும்தான் அப்படி கிடையாது, எக்கிட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இதே மாதிரி தான் வந்து மேம்ல இருந்துக்கிட்டே முட்டை போடும். அதே மாதிரி தான் நம்ம அனகொண்டாஸ் அதெல்லாம் வந்து என்ன தான் வந்து இருந்தாலும், ஒரு ரெப்டைலாக இருந்தாலும் ஸ்னேக்ஸாக இருந்தாலும் மேமல்ஸ் மாதிரி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம், அதாவது அப்படியே குழந்தை போட்டுரும். அடுத்தது ரெண்டாவது இடத்துல இது போலார் பியர். இது வந்து டேஞ்சரஸாக, ஏன்னா இது வந்து ஒரு அப்பெக்ஸ் ப்ரெடேட்டர் மெயினாக அந்த ஏரியாவில் தான். இது ஒரு லார்ஜஸ்ட் பியர் ஒன் ஆஃப் த, ஏன்னா இது இதுவும் ப்ரௌன் பியர் வந்து எது லார்ஜஸ்ட்னு குழம்புறோம். அதுமாதிரி பொதுவாக வந்து என்ன போலார் பியர் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே கோல்டான பிசஸில் வரணும். அதை வெள்ளை கலரில் அது மூடி இருக்குது, இருந்தாலும் அதோட ஸ்கின் வந்து கருப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பியர் வீடியோஸில் பார்ட் த்ரீலேயோ பார்ட் டூலேயோ வந்து சொல்லியிருப்பேன் போலார் பியர்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ன்னு சொல்லி. அடுத்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஸ்லோ லாரிஸ், அதாவது லாரிஸ். இது வந்து டெட்லியாக, ஏன்னா இது வந்து வெனமஸான பைட் பண்ணுமா? நான் பூனை வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், பூனை வீடியோ மீன்ஸ் ஸ்லோவஸ்ட் அனிமல்ஸ், டாப் டென் ஸ்லோவஸ்ட் அனிமல்ஸில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது இந்த ஸ்லோ லாரிஸ் வந்து ரொம்ப கூட ரொம்ப ஸ்லோ இல்லை, ஏன்னா பின்னாடி அந்த ஃபஸ்ட் போர்ஷன் இருக்காது, பட் இருந்தாலும் இதில் ஃபஸ்ட் போர்ஷன் இருந்துருக்கு. பேருக்கேற்ற மாதிரி ஸ்லோன்னு இருக்குது, அது ரொம்ப ஸ்லோ. இது மட்டும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் அனிமல் நானே சொல்லிட்டேன், டாப் டென்ல கூட வந்துச்சுன்னு. இதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட்லாம் இருக்குது. நேச்சுரலி க்யூட்டாக தான் இருக்குது, டேஞ்சரஸாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா சைபீரியன் சிப்மங்க்ஸ் வரும்போது நான் சொன்னேன்ல, இன்னொரு அனிமல் வந்து இதேமாதிரி க்யூட்டாக இருக்குன்னு நான் நினச்சேன். அது வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்லோ லாரிஸ் தான். இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் பர்சனல் வந்து இதில் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சைபீரியன் சிப்மங்க்ஸ் வந்து அழகாக இருக்குது, பட் அந்தளவு டேஞ்சரஸாக இல்லைன்னா அதெல்லாம் வேண்டே பண்ணலையே, எப்படி பண்ணணும் இந்த மாதிரி ரேபிஸ்லாம் பறை போடலான்னு சொல்லிட்டு தானே பண்ணுது. பட் ஸ்லோ லாரிஸோட தற்காப்பு தான் வச்சுருக்கு, ஏன்னா அந்த ஸ்லோ லாரிஸ் ஃபஸ்ட்டு தான். நம்ம சைபீரியன் சிப்மங்க்ஸ் 8th தான். இதே மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரட்டாக நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, டேஞ்சரஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் யாருக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய், டாட்டா, சி யூ.